லைக் அண்ட் ஷேர் ரெகுலராக பண்ண போகிறோன்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிறதா எங்கள் புத்திசாலித்தனம். அதையும் பண்ண உடனே அந்த மணி அடிச்சுதா, அங்கேயும் ஒரு மணி இருக்குது, அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க. எஸ் மக்களே, கீப் சப்ஸ்கிரைபிங், லைக்கிங், ஷேரிங் அண்ட் பெல் அடிச்சு ஃபைங் அட் லிட்டில் டாக்ஸ். இந்திய நாட்டின் ஜனாதிபதி யார்? இந்திய நாட்டின் ஜனாதிபதி யார்? நம்ம மோடி தானே. நீங்கள் வேற என்ன சிஎம் யாருன்னே தெரியல எனக்கு. ராம்நாத் கோவிந்த் தெரியுமா? இந்த மாதிரிலாம் கேள்வி நினைக்கிறேன். இப்பதான் அவர் தான் இப்ப பிரசிடென்ட். கோக்லேவா? ராம்நாத் கோக்லே. ராம்நாத் கோவிந்த். கோவிந்த். ராம்நாத் கோவிந்த். கோவிந்தன். ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த். நான் சொல்லி கொடுத்தேன் அப்படியே சொல்லியாச்சு. ராம்நாத் கோவிந்த். இல்லை, அவர் வந்து ஒரு தலித் பிரசிடென்ட்டு. சில இடங்களில் வந்து சில கோயில்லேயே வந்து அவருக்கு தீண்டாமை வந்து விதிக்கப்பட்டு அவர் வந்து வெளியெல்லாம் போயிட்டு அந்த பூஜை நடத்திருக்கிறதா வந்து சில நியூஸில் மீடியாவில் வந்து. அதேமாதிரி வீடியோ ஒன்று வந்தது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிராம கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்லாம் விட மாட்டாங்க, அவர் அவர் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாக்கே வந்து இந்த ஒரு நிலைமை தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். அவங்களோட ஈரோடு மகேஷ். இந்திய நாட்டினுடைய நம் நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய பெயர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஜூலை 25, 2017 அன்றைக்கி அவர் பதவி ஏற்றுக்கிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனாதிபதி அவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுகிற நபர். 35 வயதுக்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாற முடியும். நம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்திய பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகள் மற்றும் மாநிலங்களினுடைய கீழ் சபைகள் இருக்கிற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு நபர். இந்த தேர்தல் மறைமுகமாக தான் நடக்கும். இப்போ இருக்கிற மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்திய நாட்டினுடைய 14வது ஜனாதிபதி. ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஒருவரே எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜனாதிபதியாக ஆகலாம். இந்திய இராணுவத்தினுடைய முப்படைகளின் தளபதி நம்முடைய ஜனாதிபதி அவர்கள். நிறைய பேர் நினைக்கிறோம் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் நமக்கு தெரியறதில்ல, அவங்களுடைய அதிகாரம் என்னன்னு தெரியறது கிடையாது. ஆனால் மிகப்பெரிய அதிகாரமுடைய ஒரு நபர் நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள்.